ஹை கைஸ், இந்த சேனலில் ஒரு வாரமாக வீடியோ போடாமல் இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சாரி. கொஞ்சம் ட்ராமாவில் ஸ்டக் ஆகிட்டேன், பட் இனிமேல் அப்படி நடக்காது. எப்போ போல் வீடியோஸ் ரெகுலராக வரும். ஸோ இன்றைக்கி நம்ம கொஞ்சம் மியூசிக், ரொமான்ஸ், ட்ரையாங்கிள் லவ் எல்லாமே மிக்ஸ் ஆன ஒரு சூப்பரான லவ் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். டைட்டில் வந்து வீடியோவோட ரைட் கார்னரில் இருக்கும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓப்பனிங் சீன்லேயே ஒரு செம்ம சாங்கோட தான் படம் ஸ்டார்ட் ஆகுது. கேட்கவே சூப்பராக இருக்குது பாட்டெல்லாம். ஜோடியாக தான் ரெண்டு பேரும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா ரெண்டு பேரும் தள்ளி தள்ளி தூரமாக நிற்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆமாங்க, நாங்கள் பிரேக்கப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு. அங்கே கட் பண்ணி அடுத்த சீனில் நல்லா குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அப்போ அங்கே அவளோட ஃப்ரெண்டு போல் வர்றப்பே செம்மங்கானில் வந்துட்டு இருக்கா. என்ன கரும இது, என் ரூமில் ஏதோ ஸ்மெல் வருது அப்படின்னு டென்ஷனாக உள்ள வந்து ஹீரோயினை போட்டு அடி மொத்தி எடுத்துட்டு இருக்கா எந்திரி எந்திரின்னு சொல்லி. அதனால ஹீரோயின் அசராமல் தூங்கிட்டு இருக்கா. நைட்டு கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு போல. அப்போ அவளோட ஃப்ரெண்டுக்கு வந்து ஏதோ கால் வருது. ஃபோனில் என்ன பேசிட்டு இருக்கா அப்படின்னா, ஆமாம்மா நான் இங்கே தான் இருக்கேன், என்னது பாட்டியா, நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கனே, ஏ என்ன சோறு போடுறாங்கன்னு சொன்னால் மட்டும் ஓடி வந்துடுவேன் நினச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைடான்னு சொல்லி திரும்பி பார்த்தா, என்னது பாட்டியா சோறா அப்படின்னு ஹீரோயின் ரெடியாகி வாசலில் நின்றுட்டு இருக்காவா, இப்போவே போகலான்ற மாதிரி. சரின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிக்கும் ரெண்டு பேரும் போகிறாங்க. ஹீரோயின் நல்லா சாப்பாடை பார்த்ததுமே எடுத்து முக்கு முக்குன்னு முக்கிட்டு இருக்கா. ஏ கொஞ்சம் டீசெண்டாகவாச்சும் சாப்பிட்றி, அப்புறம் என்னையும் சேர்த்து ஒரு மாதிரி பார்ப்பாங்க, நான் வேறு என் டேஸ்ட்டுக்கு எவனாச்சும் சிக்க மாட்டாங்களான்னு பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்லும்போது, இங்கே வந்து தேடிட்டு இருக்க இவன் எல்லாரும் குழந்த பசங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிட்டே இருக்கும்போது அவன் ஃப்ரெண்டு என்ன பண்ணிடுறா அப்படின்னா, எப்போ கூட்டத்தில் வேணாச்சும் நல்லா பாடுற ஃப்ரெஷர்ஸ் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு கத்த, அப்போ ஒருத்தன் கரெக்டாக திரும்பி பார்க்குறான். கரெக்டாக அவள் பார்க்குற டைம் வந்து, நான் இல்லைப்பா இதோ இவ தான் அப்படின்னு ஹீரோயின் ஃப்ரெண்டு வந்து ஹீரோயினை கை காட்டி விட்டுறா. சும்மா பார்க்க தான் செய்கிறான் அப்படின்னா சடனாக எழுந்திரிச்சு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு கையில் ஸ்டைலாக கித்தார் எடுத்து பாட ஆரம்பிச்சிடுறான். பாருங்க வேறு லெவலில் பாடிட்டு இருக்கான். ஹீரோயினே சாப்பாடை விட்டுட்டு யார் ராயும் அப்படின்னு பார்த்துட்டு பக்கத்தில் போய் ரசித்து சாங் கேட்டுட்டு இருக்கான். அவ்வளோதான் பார்த்ததும் காதல்ன்றது மட்டும் இல்லாமல் அவன் பாட்டு கேட்டோனையும் காதல். ஆனால் ஹீரோ ஹீரோயினை விட கொஞ்சம் வயசு கம்மி தான் போல. பட் அதெல்லாம் எதுவுமே உங்க லவ்க்கு வந்து இடைஞ்சலாம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக பழக ஆரம்பிக்கிறாங்க. பொதுவாக லவ்வர்ஸ்னால் எப்படி இருப்பாங்களோ அப்படிதான், ஒரே ஹாப்பியான மொமெண்ட்ஸ் மட்டும்தான், பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோ அழுது கதறிட்டு அவனோட கிட்டார் எல்லாம் விற்று காசு ரெடி பண்ணி அதில் ஹீரோயின் காண்டி ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இருக்கான் இவங்க ஸ்டே பண்ணுற இடத்துல. அதுவும் இதெல்லாம் வந்து அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸாக பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் ரூமை நினச்சி சந்தோஷப்பட்டாலும் இதுக்கு எப்படி காசு வந்துச்சுன்னு கேட்டு சுற்றி முற்றி பார்க்கும்போது, எங்கடா அவன் கிட்டாரை காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி, ஏன் இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது, நீயும் நானும் இனிமேல் 24 hours ஒன்றா இருக்க போகிறோம், அதை விட இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளை கிஸ் பண்ணுற மாதிரி போகும்போது திடீர்னு வந்து ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டுறான். என்னடான்றதை பார்த்தா அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் ஒருத்தர் இருக்கிற அவர் ரூம்குள்ளே வந்துட்டு இருக்காரு. என்னப்பா ஹாலே வா, இன்னைக்கு வந்து நைட்டு வீட்டில் ஒரு பார்ட்டி இருக்குது, வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. அதே மாதிரி நைட்டு பார்ட்டியில் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த வீட்டில் நிறைய ரூம்ஸ் இருக்கும், அதில் ஹீரோ ஹீரோயின் மட்டும் இல்லை, ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸும் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. அடுத்து ஹீரோயின் அந்த கிட்டார் கடைக்கு போய் அங்கே வேலை பார்க்குற ஒருத்தன்கிட்ட பல்ட்டிலாம் அடித்து பாதி காசு மட்டும் கொடுத்து எப்படியோ கெஞ்சி கதறி அதை வாங்கிட்டு வந்து இவன் ஹீரோக்கு வந்து சர்ப்ரைஸாக கொடுக்குறான். இப்படியே நம்ம ரெண்டு பேருக்கும் பிரிவே கிடையாதுன்ற மாதிரி நல்லா தான் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் சீனில் வந்து அதே ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோயின் ரூம்குள்ளே வந்துட்டு இருக்கா. என்னது பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டுட்டு, என்னாச்சும் உன்னை எதுவும் சீட் பண்ணிட்டானா இல்லை காசு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்க, எனக்கு தெரியல இதை பற்றி பேசாது அப்படின்னு ஹீரோயினும் டென்ஷனாக சொல்லிட்டு இருக்கா. பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொல்கிற அப்போ இந்த வசதியான ரூம்லாம் விட்டுட்டு போக போறியா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம்மா போன வாரமே இந்த ஓனர் கிட்ட நோட்டீஸ்லாம் கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறான். அப்படியே அடுத்த சீனில் ஹீரோயின் ஃபாஸ்ட்டாக ஓடி போய் ஒருத்தர் கூட சண்டை போட்டுட்டு இருக்கா. என்னையா சொல்கிற, ஏன் என்னால் வீட்டை காலி பண்ண முடியாது அப்படின்னு கேட்கும்போது, ஓனர் வந்து உங்கள் டெபாசிட் மணியை பேங்க்கில் போட்டுட்டு ஏதோ ஐலாண்டுக்கு போயிட்டாமா, அவன் வர ஒரு 6 மாதம் ஆகும் அப்போ தான் உங்கள் காசு கிடைக்குன்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது, இப்போ அந்த இடத்துக்கு ஹீரோவும் வந்து, என்ன சொல்கிறீங்க அப்போ நான் 6 மாதம் அங்கேயே அதுவும் இவ கூட தங்கணுமா அப்படின்னு ரொம்ப டென்ஷனாகி கேட்டுட்டு இருக்கான். ஏ நீ என்ன என் கூட தங்க முடியாதுன்னு சொல்கிற யூஸ்லெஸ் அப்படின்னு ஹீரோயின் ஹீரோவை திட்ட, மூஞ்ச கண்ணாடியில் பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ ஹீரோயினை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கான். இப்படியே ரெண்டு பேரும் நின்று ரொம்ப மோசமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அடுத்து அவங்களோட அந்த ஹாப்பியஸ்ட் மொமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே திரும்ப காமிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக நல்லா தான் இருந்திருக்காங்க. ஆனால் ஹீரோயின் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கானா, ஷாம்பு வக்கீழ கொட்டி ஹீரோவை வலிக்கு விழ வச்சுட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் விழுந்து கிடக்கிற பக்கத்தில் வந்து, கண் என்ன உனக்கு முதுகலையாக இருக்குது சின்ன பையன் அப்படின்னு சொல்லி அவனை பயங்கரமாக கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. ஆல்ரெடி அவன் வேற வழியில் துடிச்சிட்டு இருக்கான், அது பத்தாதுன்னு இவன் வேற ரொம்ப வெறுப்பேற்றிட்டு இருக்கா. இன்னும் என்கிட்ட அடி வாங்காமல் இருக்கணும்னா வேற இடத்த பார்த்துட்டு ஓடி போயிடு அப்படின்னு சொல்லி அவனை போட்டு மிதி மிதிச்சுட்டு இருக்கா. சரியான ஃபன்னியான கேரக்டராக இருக்கா போல, ஓவர் ஆக்டிவாக தான் இருக்கா. பதிலுக்கு அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவனோட மியூசிக் பேண்டில் இருக்கிறவங்களை வச்சு சாங் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் ஹீரோயின் ரூம் முன்னாடி உட்கார வச்சு கத்த விட்டுட்டு இருக்கான். இதில் ஹீரோயின் டென்ஷன் ஆகி, என்னடா விட்டா ஓவராக பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இந்த கொசு பேட்டை எடுத்துட்டு வந்து அவனுக்கு முதுகுலேயே வச்சு தேய்ச்சி விட்டுட்டு இருக்கா. உடனே ஹீரோ அப்போ தான் குளிச்சுட்டு வந்து வேணும்னே ஹீரோயின் முன்னாடி ஷர்ட் இல்லாமல் ஷோ காட்டிட்டு நிற்க, அதை பார்த்துட்டு ஹீரோயின் அப்படி அச்சோன்னு சொல்லி ஷாக் ஆகிற மாதிரி, இதெல்லாம் பண்ணுவேன்னு நினச்சியா, ரொம்ப மொக்கையாக இருக்கும் ஐடியாலாம், எதுக்கு இந்த டவல் மட்டும் கட்டியிருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோவோட டவலையும் பிடிச்சி கழட்டி விட்டுட்டு இருக்கா. ஆனால் அந்த பில்டிங்கில் தான் இவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க இல்லையா. ஸோ அதில் ஒருத்த வந்து, ஏண்டா அவங்க ரெண்டு பேருக்கு வேறு வேலையே இல்லையா, ஏன் இப்படி சாவடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கதறிட்டு இருக்கான். இதுக்கு மேலே சத்தம் வந்துச்சுன்னா போலீஸ் கால் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போயிடுறான்.
இப்போ ஹீரோவோட ஃப்ரெண்டு இதெல்லாம் பார்த்துட்டு இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும்னா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி ஓகே போட்டுடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் ரெடியாக உட்காந்துருக்காங்க. அந்த அக்ரிமெண்ட் போட ஆரம்பித்தா இவங்க போடுற கண்டிஷனுக்குலாம் வீட்டில் இருக்கிறத விட வெளியவே போயிடலாம் போல. அந்த ரேஞ்சுக்கு எல்லா சின்ன விஷயத்துக்கும் கண்டிஷன் போட்டுட்ருக்காங்க. இப்போ டக்குன்னு ஹீரோ வந்து என்ன ஐடியா சொல்கிறான் அப்படின்னா, ரெண்டு பேரும் வேற ஒருத்தவங்கள டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக யாரும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்ல, ஆமாம் நீ யாரை டேட் பண்ணால் எனக்கு என்ன, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இந்த டீலுக்கு ஓகேன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுறான். ஆனால் ஒருத்தர் இன்னொருத்தவங்க டேட்டிங்கில் ஏதாச்சும் தலையிட்டாங்க அப்படின்னா அவங்க ரூமை விட்டு காலி பண்ணி போயிடணும், இதான் அக்ரிமெண்ட். இதை வேற எழுதி ரூம் ஃபுல்லாக அங்கங்கே ஒட்டி வச்சுக்கிறாங்க. ஹீரோக்கு என்னென்னா அவங்க பேண்ட் மியூசிக் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டுடியோ ஒன்று செட் பண்ணணும். ஆனால் அதுக்கு அவனுக்கு வந்து ஃபினான்ஷியலாக ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருப்பான். காசுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே வரும்போது தான் ஒரு கடையில் பார்ட் டைம் ஜாப் இருக்கிறத பார்த்துட்டு அங்கே போய் வேலைக்கும் ஜாயின் பண்ணிக்கிறான். அங்கே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வேலையும் பார்த்துட்டு இருக்கான். அன்னைக்கு வந்து அவன் வேலை பார்க்குற ஷாப்க்கு வந்து ஒரு பொண்ணு வரா. ஹீரோவும் அவளுக்கு கொஞ்சம் சைட் அடிக்கிற மாதிரி தான் தெரியுது. அவளும் ஹீரோ கிட்ட பில் போட வரும்போது ஹீரோ வந்து அவனோட ஃபோனை சும்மா டேபிள் மேலே தான் வச்சிருப்பான். அந்த பொண்ணு அவளோட ஃபோனை பக்கத்தில் வைக்க கடைசியில் போகும்போது அவளோட ஃபோனுக்கு பதிலாக ஹீரோவோட ஃபோனை மாற்றி எடுத்துகிட்டு போயிடுறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் ஹீரோ யதார்த்தமாக டேபிளில் பார்க்குறப்ப ஃபோன் மாறி இருக்கிறத நோட் பண்ணுறான். இங்கே ஹீரோயின் என்ன தான் இந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஓகே சொன்னாலும் இவன் இன்னொரு பொண்ணு டேட் பண்ணுற அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டானேன்னு கொஞ்சம் காண்டாக தான் இருக்கா. அவளோட டாக்கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்போ ஒரு பொண்ணு ஹீரோட ஃபோனை எடுத்துகிட்டு போனாலே அதில் ஹோம் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஹீரோ வந்து ஹீரோயின் கூட சேர்ந்து எடுத்த ஃபோட்டோ தான் வச்சிருக்கான். அதே சமயம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணு வந்து ஃபோனை மாற்றி எடுத்துட்டு வந்தது கவனிக்கிறான். உடனே அவளோட ஃபோன் நம்பர் கால் பண்ணும்போது ஹீரோ தான் அந்த கால் அட்டன் பண்ணுறான். யார் ராணி ஏன் ஃபோன் எடுத்து வச்சிருக்க அப்படின்னு கேட்கும்போது, ஓய் நீ தான் என் ஃபோனை தூக்கிட்டு போயிருக்க, ஒழுங்காக சூப்பர் மார்க்கெட்டில் வந்து என் ஃபோனை கொடுத்துட்டு உன் ஃபோனை வாங்கிக்கோ அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது, எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டான வேலை இருக்குது, நீங்கள் கொஞ்சம் நான் சொல்கிற இடத்துக்கு வர முடியுமான்ற மாதிரி அவள் கேட்குறான். என்ன நீ பார்த்தா உனக்கு கொரியர் மேன் மாதிரி தெரியுது அப்படின்னு ஹீரோவும் ஆக்ரோஷமாக பேசும்போது, $300 தரேன் அப்படின்னு சொல்கிறான். இதுவும் வந்துட்டே இருக்கேன் அங்கேயே வெயிட் பண்ணுங்கன்னு வந்திருக்க கஸ்டமர் கூட கவனிக்காமல் ஓடிட்டு இருக்கான். அன்னைக்கு நைட்டு எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹீரோவை மட்டும் இன்னும் காணாமே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சைடு கண்ணில் தேடிட்டு இருக்கா. அப்போ இதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டதையும் ஹீரோ அடிக்கடி நீ நைட்டு கண்ணு முழிச்சு படிக்காத, ஸ்கின் எல்லாம் பாரு டல்லாக இருக்கு, ஹெல்த்தியாக சாப்பிடுன்னு சொல்லி பார்த்து பார்த்து சாப்பாடு ஊட்டி விடுவான். டைனிங் டேபிளில் ரெண்டு பேரும் கிஸ் பண்ணது இதெல்லாம் அப்படியே நினச்சி பார்த்துட்டே இருக்கும்போது டக்குன்னு அங்கே இருக்க ஹீரோவோட ஃப்ரெண்டு, என்னம்மா ஜின்னு தேடிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்டுடுறான். உடனே ஹீரோயின் டென்ஷன் ஆகி அந்த நாய் எங்கேயாச்சும் தெருவில் சுற்றிட்டு இருக்கோம், அதை பற்றி எனக்கு என்ன கவலை அப்படின்னு சாப்பாடுலாம் மூஞ்சில் தெரிக்கிற மாதிரி ஆவேசமாக கத்திட்டு போயிடுறான். இப்போ ஹீரோயின் வந்து உலகத்தில் உள்ள ஹாப்பியான கப்பிள்ஸ் எல்லாருக்குமே பிரேக்கப் ஆகணும் அப்படின்னு வேண்டிட்டு இருக்கா. சரி இனிமேல் நமக்கு வேலை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஜாப் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தேடி போயிட்டு இருக்கா. ஆனாலும் மனசு ஒரு பக்கம் ஹீரோ கிட்ட ஒரு டைம் பேசி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கு. சரி கால் பண்ணுமா வேணாமா அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது தெரியாமல் கை டச் ஆகி கால் போயிடுது. சரி ஓகே பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த ஃபோன் வந்து இன்னொரு பொண்ணு கையில் தானே இருக்குது. அவளோட பேர் வந்து ஜோ. அவள் எடுத்து ஹலோன்னு சொன்னதும் உடனே ஹீரோயின் ஃபோனை கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இன்னொரு பொண்ணை டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டானா அப்படின்னு செம்ம டென்ஷனாகி ரோட்லேயே குதிச்சுட்டு இருக்கும்போது அந்த பக்கமாக ஒருத்தன் வரான், ஷூலேஸ் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்க் அந்த திண்டில் வச்சுட்டு குனிகிற கேப்பில் ஹீரோயின் டென்ஷன் ஆகி அதை எடுத்து குடிச்சிட்டு இருக்கா. அந்த டைம் அவளுக்கு ஏதோ ஒரு ஜாப் இன்டர்வியூக்கு வர சொல்லி மெயில் வந்திருக்கு போல. இப்போ அப்படியே ஆப்போசிட்டில் சந்தோஷத்தில் டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த பையன் மிரண்டு போயிடுறான். யார் அவர் ரோட்டில் நின்று இந்த ஆட்டம் போட்டுட்டு இருக்காளே அப்படின்னா. ஆனாலும் அவனுக்கு இவளை பார்த்து ரொம்ப சிரிப்பு தான் வந்துட்டு இருக்கு. இவனோட பேர் வந்து ஜேன். இங்கே ஹீரோ வந்து ஃபோனை திருப்பி வாங்க போன இடம் பார்த்தீங்கன்னா ஒரு கான்சர்ட் நடக்கிற இடம் போல. அந்த இடத்துல நிறைய மியூசிக் பேண்ட்லாம் வந்து பாடிட்டு இருக்காங்க. அதில் ஒரு டீமை ஸ்பான்சர் பண்ணுறது இந்த ஜோன்ற பொண்ணு தான். ஆனால் கடைசி நிமிஷத்தில் ஏதோ ப்ராப்ளம் ஆகி அவளோட டீம் வந்து அந்த இடத்துக்கு வர முடியாமல் போயிடுது. இவன் என்ன பண்ணியிருப்பானா, ஆல்ரெடி ஹீரோவோட ஃபோனெல்லாம் நோண்டி இவன் பேண்டில் பாடின சில மியூசிக் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பான். ஸோ ஹீரோவை கூப்பிட்டு உனக்கு $300 விட அதிகமாக தர்றேன், உன் டீமை சீக்கிரம் வர சொல்லி அடுத்து நீ தான் பாடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஹீரோக்கும் இது ஒரு நல்ல சான்ஸ், ஸோ இதை நல்லா யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அவசரமாக அங்கே வர சொல்கிறான். இவங்க ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணி வச்ச சாங் ஒன்று எடுத்து விட்றாங்க. இப்போ அங்கே இருக்கவங்க எல்லாருமே பயங்கரமாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இவன் பாடுறது மட்டும் இல்லாமல் ஹீரோவையும் சேர்த்து ஜோ ரசிச்சு பார்க்குற மாதிரி காட்டுறாங்க. அதே டைம் ஹீரோயினும் ஒரு லைப்ரரியில் புக் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஜேனு வந்து அதே புக் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் தெரியாமல் அவன் மேலே ஸ்லிப் ஆகி விழ அப்படியே ரெண்டு பேருக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட் ஆகுது. ஜெயின் பார்த்தீங்கன்னா அப்படியே ஹீரோயினுக்கு ஆப்போசிட்டாக இருக்கான், ரொம்ப ஷையாக இருக்கான். பட் ஹீரோயின் எப்படின்னா ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவான கேர்ள், எப்போ பார்த்தாலும் வாய் பேசிட்டே இருப்பா. இவங்க ரெண்டு பேருமே கிளாஸ்மேட் தான், பட் ரொம்ப பெருசாக பேசிக்கிட்டது கிடையாது. அவன்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் ஏமாற்றி எப்படியாச்சும் அந்த புக்கை வாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா ஹீரோயின். ஆனால் அவனுக்கும் அந்த புக்கு வேணும் போல. ஸோ ஹீரோயின் கிட்ட வந்து இதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, பேசாமல் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து படிக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒன்று ஹீரோயின் உனக்கு தூக்கம் வந்துச்சுன்னா சொல்லு, நிறைய கேம்ஸ்லாம் வச்சிருக்கேன் தூக்கம் போகிறதுக்கு அப்படின்னு அளந்து விட்டுட்டு ஆரம்பிச்ச 5 நிமிஷத்தில் இவ மட்டையாயிடுறா.
பாவம் கொசுலாம் கடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜெயினு அவனோட கோட்டை கழட்டி அவளுக்கு போத்தி விட்டுட்டு இப்படியே தூங்கி காலையில் ஏதோ கெட்ட கனவு வரவன் தான் ஒரு வழியாக எந்திரிக்கிறான். அன்னைக்கு தான் அவளுக்கு இன்டர்வியூ வேற சொல்லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஜெயின் தான் அவளை ட்ராப் பண்ண பைக்கில் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். இங்கே ஹீரோவும் நைட் அந்த கான்செர்ட் முடிஞ்சதுமே அதை செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க கூட சரக்கு அடிச்சுட்டு காலையில் எந்திரிக்க முடியாமல் எந்திரிச்சிட்ருக்கான். அப்பையும் ஹீரோயின் பேரை சொல்லி தான் புலம்பிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் நோட் பண்ணுறான் ஹீரோயின் வந்து நைட்டு வீட்டுக்கே வரல அப்படின்றத. இங்கே ஹீரோயின் அவளோட ப்ரெசன்டேஷன் கொடுக்குற இடத்துக்கு வந்துட்டா. ஆனால் நைட்டு ஃபுல்லாக தான் தூங்கிட்டாலே ஒன்றுமே ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது, ஏதோ உளறிட்டு இருக்கா. என்னம்மா போரிங்காக இருக்குது, இது என்ன ப்ரெசன்டேஷன் அப்படின்னு கேட்கும்போது இந்த ப்ராஜெக்டில் பயங்கர என்டர்டைன்மெண்ட்டான விஷயம்லாம் இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு ஆடி பாடிட்டு இருக்கா. அங்கே இருக்க குரூப் மெம்பர்ஸை சுற்றி சுற்றி டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. இவளோட எனர்ஜி லெவல்லாம் பார்த்துட்டு அந்த குரூப்பில் இருக்க ஒருத்தர் வந்து சரி ஓகே நீ நாளையிலேருந்து வேலைக்கு வரலாம், யுவர் செலக்டட் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஆனால் அங்கே இருக்க இன்னொரு லேடி வந்து நீ ஒன்றுமே ரெடி பண்ணாமல் வந்திருக்க, இடத்த காலி பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்போ தான் ஹீரோயை நோட் பண்ணுறா அவளோட ப்ராஜெக்ட் வந்து பக்காவாக ஜெயின் ரெடி பண்ணி வச்சிருக்கான். சார் இன்னொரு சான்ஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இப்போ ஜெயின் ரெடி பண்ணி வச்சு அந்த ப்ரெசன்டேஷனை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். ரொம்ப நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, இருக்கவங்களும் கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க. ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னா ஜெயின் வந்து ஹீரோயினை ட்ராப் பண்ண மட்டும் வந்திருக்க மாட்டான், அவனும் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணி தான் வந்திருப்பான். ஸோ நம்ம ரெண்டு பேருமே செலக்ட் ஆகிட்டா செம்மையா இருக்கும், ஏன்னா ஒன்னா ஒர்க் பண்ணலாம்ல அப்படின்னு ஹீரோயின் உட்காந்து அவங்க கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு இருக்கா. ரெண்டு பேருமே இப்படி கொஞ்சம் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. ஜீன் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா அப்படின்னு கேட்கும்போது காசை தவிர எதுனாலும் கேளு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றா. இல்லை உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு ஜே கேட்கறான். இருந்தா இப்பதான் ரீசெண்டா பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது என்ன ரீசன்றத ஜெயின் கேட்கறான். ரீசன்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை, அதுவே ஒரு ஃப்ளோவில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஹீரோயினும். இப்போ ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. இந்த ஜெயின் வந்து ஹீரோயினை முன்னாடி இருந்தேன், அதாவது ஹீரோவை அவள் லவ் பண்ணிட்டு இருக்க போதே ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருந்திருப்பான் போல. இங்கே ஹீரோவையும் அவனோட பேண்டையும் தன்னோட கம்பெனிலேயே ஜோ வந்து சேர்த்துக்கிறான். அவனும் ஹாப்பி ஆகிடுறான், சந்தோஷத்தில் அப்படியே ஆடிட்டே ரூமுக்கு வந்துட்டு இருக்கும்போது அப்போ அந்த ஜெயினும் ஹீரோயினும் ஜாலியாக ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்ததும் ஹீரோ கொஞ்சம் ஷாக் ஆகி அவள் பார்த்துறாத மாதிரி மறைஞ்சு நின்று அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது ஜெயின் வந்து ஹீரோயினோட ஹேரை தான் ஏதோ சரி பண்ணிட்டு இருக்கான். பட் இவனுக்கு தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஏதோ ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிக்கிற மாதிரி தெரியுது. ஒரு மாதிரி கொஞ்சம் காண்டாவும் கஷ்டமாவும் தான் இருக்கு. ஹீரோயின் இன்னொரு பையன் கூட சேர்த்து வச்சு பார்க்க ஜெயினும் ஹீரோயினும் அவளோட வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே ஒரே ஸ்மைலோட நடந்து வரும்போது எது தப்பில் ஹீரோவும் அவனை மறைச்சிட்டு அப்படியே நடந்து கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கான். இப்போ ரூம்குள்ளே போனதுமே ஹீரோயினை பார்த்ததும் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இவ்வளோ நேரம் எங்கே போயிருந்த, மிட் நைட்டில் எதுக்கு குடிச்சிருக்க, அதுவும் ரொமான்ஸ் பண்ணுறதுனா வேற எங்கேயாச்சும் போக வேண்டியது தானே, எங்கள் ஆள்லாம் இருக்கிறது தெரியலையா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் டென்ஷனாகி என்ன பைத்திய மாதிரி வளரிட்டு இருக்க. சரி ஓகே ஃபஸ்ட்டு அதை பற்றி நீ ஏன் கவலைப்படுற, நீ தான் அடுத்தவங்க டேட்டிங்கில் தலையிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல்ல அப்படின்னு சொல்லி அவங்க கூட வம்பு பண்ணிட்டு இருக்கான். ஆமாம் நான் தான் சொன்னேன், ஓகே உனக்கு என்ன தோணுதோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கோபமாக போய் கதவை சாத்திக்கிறான். இதுக்கப்புறம் ஒரு மாதத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் இன்னும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இன்னும் ஜாஸ்தியாக தான் ஆகிட்டே போயிட்டுருக்கு. அதே சமயம் ஹீரோயினுக்கும் ஜெயினுக்கும் ஒரே இடத்துல வேலை கிடச்சிருச்சு, ரெண்டு பேருமே செம்ம ஹாப்பி ஆகிடுறாங்க. ஹீரோயின் வந்து பயங்கரமாக ட்ரெஸ்லாம் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு நாள் ஆஃபீஸ்க்கு போகிறான். அங்கே போய் ஃபஸ்ட்டு பார்க்குறதும் ஜெயினை தான். அவங்க ரெண்டு பேருமே நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. இங்கே ஹீரோவும் புதுசாக ஒரு பெரிய கான்செர்ட்டுக்கு வந்து சைன் பண்ணிடுறான். ஜோ தான் இது எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணி அவனுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறான். அதே மாதிரி ஹீரோயினோட ஆஃபீஸ்லேயும் அவளுக்கு எல்லாத்துலேயுமே ஹெல்ப் பண்ணுறது ஜெயின் தான். சின்ன சின்ன வேலையில் கூட ஹீரோயின் கஷ்டப்பட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஒர்க் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிறான். அவள் ரொம்ப ரெஸ்ட் எடுக்காமல் வேலை செய்கிறத பார்த்துட்டு டயர்டாக இருப்பாளே அப்படின்னு சொல்லி அவளோட டேபிளில் ஒரு கூல்ட்ரிங்க் பாட்டில்லாம் வாங்கி வச்சுட்டு போயிடுறான். சரி இன்னைக்கு நம்ம ஆஃபீஸோட ஃபர்ஸ்ட் நாள் ஒன்றா சேர்ந்து பார்ட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஜெயினை வந்து அவள் தங்கியிருக்கிற அந்த ரூமுக்கு கூட்டிகிட்டு வரும்போது அங்கே ஹீரோ அவனோட ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் ஜோ எல்லாரும் சேர்ந்து ஒன்றா உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினை பார்த்ததுமே எல்லாரும் வா வா நீயும் வா அப்படின்னு சொல்லி பார்ட்டி கூப்பிடுறாங்க. என்ன பார்ட்டி அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் ஒரு பெரிய கான்செர்ட்டுக்கு சைன் பண்ணியிருக்கோம் அப்படின்றது ஹீரோ சொல்கிறான். யார் இது ஸ்ட்ரேஞ்சர்லாம் இதுக்கு உள்ளே கூட்டிகிட்டு வரன்ற மாதிரி கேட்குறான். இவன் ஒன்று ஸ்ட்ரேஞ்சர்லாம் கிடையாது, என் ஃப்ரெண்டு ஜெயின் சொல்லிட்டு அவன் கையை வேற டைட்டாக பிடிச்சிக்கிறா ஹீரோயின். இதை பார்த்தது ஹீரோ அப்படியே செம்ம கடுப்பாக பார்த்து மறைச்சிட்டு இருக்கான். ஆனால் மற்ற பசங்க எல்லாரும் அவங்க ரெண்டு பேரையும் அவங்க கூட ஜாயின் பண்ணிக்க சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி அவங்க கூட சேர்ந்து பார்ட்டி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாரும் சேர்ந்து ஏதோ ஒரு ஃபன்னான கேம் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அதில் தோக்குறவங்களாம் வந்து ட்ரிங்க் பண்ணிட்டே இருக்கணுமா. பட் ஹீரோயின் ஆல்ரெடி கொஞ்சம் குடிச்சிருக்கிறதுனால இந்த டைம் அவள் தோற்று போயிடுவான். ஸோ அவளுக்கு பதிலாக நானே குடிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு ஜெயினே எடுத்து அதை குடிச்சிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்குற ஹீரோக்கு வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. போதும் போதும் இந்த பனிஷ்மெண்ட் வேணாம், வேறு ஏதாச்சும் பனிஷ்மெண்ட் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கேம் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. பட் இந்த டைம் என்ன பனிஷ்மெண்ட்னா அந்த கேமில் தோத்துட்டு அவங்க எக்ஸோட சோஷியல் மீடியாவுக்கு போய் ஒரு லைக்கை போட்டு வந்துடணுமா சரின்னு சொல்லி விளையாட ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட் டைமே ஹீரோ வந்து தோற்று போயிடுறான். அவன் ரொம்ப யோசிச்சு ஹீரோயினை பார்த்துட்டு அவளோட அந்த ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணி லைக் போடலாமா வேணாமான்னு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருக்கதை பார்த்துட்டு அவனோட ஃப்ரெண்டு வந்து சரிடா இந்த பனிஷ்மெண்ட் வேணாம், அதுக்கு பதிலாக இந்த அந்த சரக்கு குடிச்சிடு அப்படின்னு சொல்ல இந்த டைம் ஹீரோக்கு பதிலாக நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஜோ வாங்கி குடிச்சிடுறான். இவ அப்படி பண்ணுறது ஹீரோயினை வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுது. இப்போ ஜீன் வந்து ஹீரோயினுக்கும் சேர்த்து குடிச்சிருக்கிறதுனால ரொம்பவே தள்ளாடிட்டு இருக்கான், அவனால் கண்ட்ரோலாக இருக்க முடியலை. சரி அவனை கேபில் ஏற்றி விடுறதுக்காண்டி ஹீரோயினை அவனை தாங்கி பிடிச்சி ரோட்டில் அப்படியே ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு இருக்கும்போது உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்பனா நீ நினைக்கிறத விட அதிகமாக அப்படின்னு ஜெயின் வந்து ஹீரோயினை பார்த்து சொல்லிடுறான். அதை கேட்டதும் ஹீரோயின் வந்து அவன் சும்மா ஃப்ரெண்ட்லியாக தான் ஏதோ சொல்கிறான் அப்படின்னு நினச்சிட்டு எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும், நீ தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறான்.
இல்லை நான் அதை சொல்லலை, எனக்கு உண்மையில் ரொம்ப நாளாகவே க்ரஷ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஹீரோயின் பதிலுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அவன் அனுப்பி விட்டுட்டு திரும்ப அவளோட ரூம்க்கு அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது இங்கே என்னடானா, ஜோ ரொம்ப குடிச்சிட்டு இருந்ததுனால ஹீரோ கட்டி பிடிச்சி ஏதோ பேசிகிட்டு இருக்கா. கொஞ்சம் ஃப்ளோட் பண்ணுற மாதிரி தான் பேசுகிறா, பட் ஹீரோ அவளை எப்படியோ சமாளித்து காரில் ஏற்றி விட்டுட்டு திரும்பி பார்த்தா ஹீரோயின் அப்படியே சோகமாக நின்று இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு போனால் ஹீரோயின் ஜெயின் கூட பேசவே மாட்டேங்கிறா. அவனா பேச வந்தாலும் ஏதாச்சும் வேலை இருக்குன்ற மாதிரி அவன் அவாய்ட் பண்ணி ஓடி ஓடி ஒழிஞ்சிட்டு இருக்கான். ஆனால் ஜெயின் விடுற மாதிரி இல்லை, எப்பவும் போல சிரிச்ச முகத்தோடு அவகிட்ட வந்து கூல்ட்ரிங்க்லாம் கொடுத்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயினும் புரிஞ்சுக்கிறான், நம்ம கொஞ்சம் ஓவரை தான் பண்ணுறோம் போல அப்படின்னு. ஸோ தனியாக போய் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, நீ இவ்வளோ பெருசாக எடுத்துப்பேன்னு சொல்லியிருந்தா நான் சொல்லியிருக்கவே மாட்டேன் சாரின்ற மாதிரி ஜெயின் கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயினும் என்னை தப்பாக நினச்சிக்காத, நான் வேணுன்னே உன்னை அவாய்ட் பண்ணல, எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பழையபடி அவன் கூட ஃப்ரெண்ட்லியாக பேச ஆரம்பிச்சிடறான். இப்படி ரெண்டு பேரும் பேசிகிட்டே இருக்கும்போது யதார்த்தமாக அந்த இடத்துல வந்து ஹீரோவும் ஜோவும் ஏதோ ஆர்கியூ பண்ணி சண்டை போட்டுட்டு இருக்க மாதிரி தெரியுது. என்ன விஷயம்னா, ஹீரோ அவனோட ஓன் லிரிக்ஸில் தான் ஆல்பம் ரிலீஸ் பண்ணுறதா அக்ரிமெண்ட் போட்டிருப்பான் ஜோ கூட. ஆனால் கடைசியில் வந்து ஓன் லிரிக்ஸ்லாம் வேணாம், நம்ம வேறு ஒருத்தவங்ககிட்டேருந்து வாங்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஜோ சொல்லவும், அதை கேட்டதுனால ஹீரோ ரொம்ப டென்ஷனாகி பேசிட்டு அவ கூட சண்டை போட்டுட்டு வந்துடுறான். ஹீரோ இப்படி ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கதை பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்ப அப்செட் ஆகி நடந்து வந்துட்டு இருக்கும்போது அவள் சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு ஜெயினும் அவளுக்கு ஆறுதலாக பேசிகிட்டே வந்துட்டு இருக்கான். இப்படி ரெண்டு பேரும் பேசிட்டு வரும்போது ரெண்டு பேரும் கையும் லைட்டாக டச் ஆகிடுது. உடனே ஹீரோயினுக்கு ஹீரோ கூட கையை பிடிச்சிட்டு இருந்தது, அவன் கூட நடந்து வந்தது, அவன் கூட இருந்த சில மெமரிஸ் எல்லாம் தான் வந்து போகுது. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் ஜெயின் கிட்ட, நீ இனிமேல் என்ன டெய்லியும் வீட்டில் வந்து விட வேண்டாம், எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அது கேட்டதுமே ஜெயினோட ஃபேஸே மாறி போயிடுது. என்ன தான் ஹீரோயின் ஹீரோவை பிரிஞ்சு போயிருந்தாலும் அவன் இப்படி சண்டை போட்டுட்டு வந்ததை பார்த்து அவன் கிட்ட போய் கத்திட்டு இருக்கா, நீ பெரிய ஆளாக ஆகணும்னா சில விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும், ஒழுங்காக இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஜோவும் வந்துடுறா. அவள் வந்ததும் ஹீரோயின் வந்து அங்கேருந்து வேகமாக கிளம்பி போயிடுறான். இப்போ ஜோ என்ன சொல்லிட்டு இருக்கா அப்படின்னா, சரி உன் விருப்பம் போலயே பண்ணலாம், ஆனால் எதுவும் ஒர்க் அவுட் ஆகலைன்னா என்ன வந்து பிளேம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோ இதை கேட்டு ரொம்ப ஹாப்பியாகி தேங்க்ஸ்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்படியே பேசிட்டே இருக்கும்போது கொஞ்சம் நேரத்திலேயே எனக்கு வந்து உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோவை பார்த்து ஜோ சொல்லிடுறான். அங்கே கட் பண்ணால் இங்கே ஹீரோயினும் ஜெயினும் பழையபடி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. ஹீரோயின் எப்போ போல ரொம்ப ஜாலியாக தான் அவன் கூட பேசி விளையாண்டுட்டு இருக்கா. அடுத்த நாள் ஹீரோயினுக்கு ஏதோ ப்ரெசன்டேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், இன்றைக்கி வந்து என் வீட்டுக்கு வா, சேர்ந்து ஒர்க் பண்ணலான்ற மாதிரி ஜெயின் வந்து அவளை கூப்பிடுறான். ஹீரோயினும் கொஞ்சம் நேரம் யோசிச்சு சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வீட்டுக்கு கிளம்பி போயிடுறான். இங்கே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட மியூசிக் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாத்தையுமே ஹீரோயின் நேம் போட்டு தான் சேவ் பண்ணி வச்சிருக்கான். அதை பார்த்ததுமே ஐயோ ஓப்பன் பண்ணாலே இவ பேர் தான் அப்படின்னு சொல்லி சலிச்சுட்டு அதை ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தா பாஸ்வேர்டு வந்து சரியாக ஞாபகம் வர மாட்டேங்குது. சரி ஓகே வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கால் பண்ணி இந்த மாதிரி என் ஃபோல்டரோட பாஸ்வேர்டு வந்து உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது அவ ஜெயினோட வீட்டில் தானே இருக்கா, ஸோ ஜெயின் பின்னாடி பேசுறது வந்து ஹீரோக்கு கேட்டுருது. உடனே கோபமா, நீ இப்போ எங்கே இருக்கு அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் வந்து நான் ஜெயின் வீட்டில் தான் இருக்கேன், நீ வந்து அப்புறம் கூப்பிடு இப்போ பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை டக்குன்னு கட் பண்ணிடுறா. இதை கேட்டது ஹீரோக்கு வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுது, தனியாக உட்காந்து அப்படி கத்திட்டு இருக்கான். அப்போ தான் அவனோட பாஸ்வேர்டு ஞாபகம் வருது. இவன் வச்சிருந்த பாஸ்வேர்டு என்னதுன்னா வி ஃபார் எவர், அது வந்து ஹீரோயின் இவன் எப்போவுமே ஒன்றா இருக்கணும் அப்படின்னு நினச்சிதான் அந்த பாஸ்வேர்டு சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் எல்லாம் அந்த ஃபோல்டரில் தான் இருக்குது. அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே லைனாக உட்காந்து பார்த்துட்டே இருக்கும்போது சில ஃபோட்டோஸ் பார்க்குறப்ப ரொம்ப சிரிப்பாக இருக்குது, சில ஃபோட்டோஸ்லாம் பார்த்து பயங்கரமாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இங்கே ஜெயின் வந்து ஹீரோயின் கண்டி மியூசிக்லாம் ப்ளே பண்ணி காமிச்சிட்ருக்கான். அடுத்து ஹீரோயினையும் கூப்பிட்டு நீ ஒரு டைம் ப்ளே பண்ணிப்பார் அப்படின்னு சொன்னதும் போதும் அவள் ஹீரோ மேலே உள்ள கோபத்தில் போட்டு அடி அடினு அடிச்சு நகர்த்திட்டு இருக்கா. இருந்த ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமாக இப்போ தான் இறக்கிட்டு இருக்கா போல. அவள் பாவம் ஃபீல் பண்ணி தான் அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு ஜெயினும் அவளை ரொம்ப நேரமாக ப்ளே பண்ண விட்டு பக்கத்துலேயே உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். இப்போ அவள் ஒரு வழியாக ப்ளே பண்ணி முடிச்சதும் திடீர்னு ஹீரோயினை போய் கிஸ் பண்ணிடுறான். ஹீரோயின் டக்குன்னு எந்திரிச்சு எதுவுமே நடக்காத மாதிரி எனக்கு பசிக்குது சாப்பிட போகலாமா அப்படின்னு கேட்கும்போது இப்போ ஜெயின் என்ன சொல்கிறான் அப்படின்னா, எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும், நீ இப்போ இருக்க அந்த பில்டிங்கை விட்டு மூவ் ஆகி வேறு பிளேஸ்க்கு ஷிஃப்ட் ஆகிடுறியா, என்னால் நீயும் ஜோவும் ஒன்றா இருக்கிறத பார்த்துட்டே இருக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அதே மாதிரி தான் எங்கள் ஜோவும் ஹீரோ கிட்ட வந்து நீயும் ஹீரோயினும் தனித்தனியாக வேறு வேறு பிளேஸ்க்கு மூவ் ஆகுறவரை என்னோட ப்ரப்போசல் வந்து நான் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹீரோயினும் சரி ஹீரோவும் சரி ஒரே குழப்பத்தில் தான் இருக்காங்க. இன்னைக்கு ஹீரோ வந்து ஒரு ரேடியோவில் பாட போகிறதா இருப்பான், பட் அதில் வந்து அவனால் ஃபோக்கஸே பண்ண முடியாது, எங்கேயும் ஹீரோயினை மிஸ் பண்ணுற மாதிரியே ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்கும். அதே சமயம் வந்து ஹீரோயினும் ப்ரெசன்டேஷன் கொடுத்துட்டு இருக்கும்போது என்ன ஆகிடுதுன்னா, அவளோட ப்ரெசன்டேஷனில் வந்து ஜெயின் தான் ரெடி பண்ணி கொடுத்துருப்பான், அதில் வர்ற ஏதோ கிராஃப் வந்து வேறு யாரோ ஹெல்ப் பண்ணி தான் அவள் பண்ணியிருக்கா அப்படின்றத கண்டுபிடிச்சிடுறாங்க. யார் அது அப்படின்னு கேட்கும்போது ஜெயினே எழுந்திரிச்சு நான் தான் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறான். அந்த லேடிக்கு வந்து ஆல்ரெடி ஹீரோயினை சுத்தமாக பிடிக்காது, அதனால் ரெண்டு பேரும் சேர்ந்து பயங்கரமாக திட்டி விட்டுட்டு ஹீரோயினை அடிக்கடி கூப்பிட்டு இந்த எடுபடி வேலையெல்லாம் பண்ண சொல்லிட்டே இருக்காங்க. அப்போ தான் ஒரு டைம் ஏதோ ஸ்டோர் ரூமில் போய்
டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வர சொல்ல ஹீரோயின் அந்த ரூம்குள்ளே வந்து அதை எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே தெரியாமல் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறான். கால் ரொம்ப வலிக்கவும் அப்படியே உட்காந்துருக்கும் போது இப்போ ரேடியோவில் ஹீரோ பாடிட்டு இருக்க லிங்கை வந்து ஜெயன் அவளுக்கு ஷேர் பண்ணி விடுறான். அவளே உட்காந்து அதை ஆன் பண்ணி கேட்கும்போது அந்த சாங் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து இவளுக்காண்டி தான் பாடியிருப்பான், ஆல்ரெடி பாடி காட்டியிருப்பான். அதே பாட்டு தான் இப்போ திரும்ப பாடுறான். அவளுக்கு தெரியுது நம்மளை நினச்சி தான் பாடுறான்ற மாதிரி. அப்போ ஜெயன் அவளை கண்டுபிடிச்சி எப்படியோ அந்த ரூம்குள்ளே வந்துடுறான். அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது இந்த ஜெயின் வந்து மியூசிக் பேண்டில் தான் முன்னாடி இருந்திருப்பான். பட் மியூசிக்கில் தான் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும், ஆனால் வேலைக்கு போனால் தான் காசு கிடைக்கும் அப்படின்றது கண்டு இந்த மியூசிக்கை விட்டுருப்பான். ஹீரோயினுக்கும் இப்போ அவள் பார்த்துட்டு இருக்க வேலை வந்து அவளோட பேஷன் இல்லை அப்படின்னு தெரிய வருது. அவளுக்கு அது பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஜெயின் கிட்ட புலம்பிகிட்டு இருக்கா. இப்போ ஜோவும் வந்து ஹீரோவை வீட்டில் வந்து ட்ராப் பண்ணிட்டு அவன் கண்ணத்தில் கிஸ் பண்ணிட்டு போயிடுறான். ஹீரோவும் கொஞ்சம் சிரிக்கிற மாதிரி தான் தெரியுது. அடுத்த சீனில் ஹீரோயின் வந்து ஜெயின் கிட்ட எப்படி ரெண்டு பேருக்கும் பிரேக்கப் ஆச்சு அப்படின்ற விஷயத்தை சொல்லிட்டு இருக்கா. அதை ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக்கில் காட்டுறாங்க. ஹீரோவும் அப்போ தான் அவனோட கரியரில் பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயினும் வேலை தான் தேடி அலைஞ்சிட்டு இருந்திருப்பா. ரெண்டு பேருக்குள்ளேயுமே சின்ன சின்ன சண்டை வர ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஹீரோவும் எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி குடிச்சிட்டு ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணாமல் அப்படி சுற்றிட்டு இருக்கதை பார்த்துட்டு ஹீரோயின் அவன்கிட்ட வந்து நீ அப்படி பண்ணு இப்படி பண்ணு, ஏன் லேட்டாக வர்ற, இவ்வளோ நேரம் என்ன பண்ண, ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ண மாட்டியா அப்படின்னு போட்டு அவனை போட்டு கேள்வி கேட்டுட்டே இருக்கா. நீ எனக்கு அம்மாவா இல்லை டீச்சரா, எப்போ பார்த்தாலும் என்னை நோய் நோயின்னு ஏதாச்சும் சொல்லிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு நைட்டு வந்து ஒரு பெரிய சண்டை வந்துடுது ரெண்டு பேருக்கும். அடுத்த நாள் காலையில் ஹீரோவே வந்து அவகிட்ட சாரி கேட்டுட்டு வா ரெண்டு பேரும் ஒன்றா நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் நடந்து போயிட்டே இருக்கும்போது ஹீரோயின் என்ன பண்ணுறா, வேணும்னே ஸ்டாப் ஆகி நம்ம அவன் கூட தான் நடந்து வரானா அப்படின்றத அவன் நோட் பண்ணுறானான்னு செக் பண்ணுவான். ஆனால் ஹீரோவை பக்கத்தில் இல்லைன்றதை நோட் பண்ணாமல் அவன் பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருப்பான். கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் போனதுக்கப்புறம் தான் ஹீரோயின் நம்ம பக்கத்தில் இல்லைன்றதே நோட் பண்ணுவான். அப்போ தான் ஹீரோயின் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் வந்து முன்ன மாதிரி இல்லைன்றதை புரிஞ்சுக்குவான். அதுக்கப்புறம் ஒரு 2 days கழிச்சே பிரேக்கப் ஆகிட்டதான் சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ ஜெயின் என்ன சொல்கிறானா, இதுலேருந்து நீ வெளியே வரணும்னா ஃபஸ்ட் அந்த இடத்துலேருந்து நீ வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினும் அடுத்த நாள் அவளோட ரூம்குள்ளே போய் திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணி வச்சுட்டு இருக்கா ஷிஃப்ட் ஆகிறதுக்காண்டி. அது பார்த்ததுமே ஹீரோ உள்ளே வந்து நீ இப்போ எங்கே போகிறதுக்கு வேறு பிளேஸ் பார்த்துட்டியா என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, பின்ன பார்க்காம அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு கிளம்பும் போது ஹீரோ டக்குன்னு அவள் கையை பிடிச்சி இப்போ தான் நம்ம பிரேக்கப் பண்ணோம், அதுக்குள்ளே நீ அவனோட போய் செட்டில் ஆகலான்னு பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு கோபமாக கேட்க, ஹீரோயின் அவன் மூஞ்சிலேயே ஒரு அரை விட்டுட்டு என்னை பற்றி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நீ பேசிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிடுறான். வெளியே போனால் கேர்ள்ஸ்லாம் ஹீரோவை மக்க ஆரம்பிச்சிடுறாங்க, கொஞ்சம் ஃபேன் பேஸ்லாம் வர ஆரம்பிச்சிடுது. அதுக்கப்புறம் இவங்களோட அந்த கான்சர்ட் ட்ரையல் பார்க்க நிறைய ஸ்பான்சர்ஸ்லாம் வந்திருக்காங்க. அந்த டைம் பார்த்து ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் சொதப்பிடுறாங்க. அதனால அவங்க என்ன சொல்லிட்டு போயிடுறாங்கன்னா ஹீரோ மட்டும் வேணா சோலோவாக பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஜோ கிட்ட சொல்லிட்டு போயிடுறாங்க. இதை ஜோ ஹீரோ கிட்ட போய் சொன்னதும் ஹீரோ பயங்கர டென்ஷன் ஆகிடுறான். என்னோட பேண்ட் இல்லாமல் நான் மட்டும் பாட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது உனக்கு கிடைச்சிருக்க இந்த பெரிய சான்ஸை நீ மிஸ் பண்ணிடாதன்ற மாதிரி ஜோ சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இவ்வளோ நாள் அவன் கூட இருந்து அந்த ஃப்ரெண்ட்ஸையும் விட்டு பிரியவும் மனசு வரல. வீட்டுக்கு வந்து பார்த்தா ஹீரோயின் வந்து ஒரு பாய் கூட சொல்லாமல் ரூமை காலி பண்ணி போயிட்டான். இது எல்லாத்தையும் ஒரே டைம் ஹீரோவால் ஹேண்டில் பண்ண முடியாமல் பயங்கரமாக குடிச்சிட்டு இருக்கான். ரொம்ப குடிச்சதுனால போதையாகி ஜெயினோட வீட்டுக்கு போய் எங்கே அவன் கேட்டு ஹீரோயினை ரூம் ரூமாக போய் தேடிட்டு இருக்கான். அவன் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லும்போது என்னடா பண்ண யூரியா அப்படின்னு கேட்டு ஜெயினையே போட்டு அடிச்சுட்டு இருக்கான். ஜெயினும் பதிலுக்கு இவன் அடிக்க அப்படியே ரெண்டு பேருக்கும் சண்டை போட்டு உருண்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் டயர்டாகி உட்காந்துருக்கும் போது ஜெயின் பேச ஆரம்பிக்கிறான். உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுலேருந்தே எனக்கு பிடிக்கல, எனக்கு என்னெல்லாம் வேணும்னு ஆசைப்படுறனோ அது எல்லாமே உனக்கு தான் கிடைக்குதுன்னு சொல்கிறான். பார் இப்போ தான் ஒரு ரியல் ஃபேஸ் தெரியுது, ஆனால் உங்ககிட்ட போய் யூரி விழுந்துட்டாலே அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். உனக்கு அவளை பற்றி ஒன்றுமே தெரியல, அவள் எனக்கு ஓகேவே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்காக சொல்கிறான். அன்றைக்கி ஹீரோயின் வந்து கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணிவிட்டு நடக்க முடியலைன்னு சொல்லிட்டு இருந்திருப்பான். ஜெயினும் சரி நீ என் முதுகில் ஏறிக்கோ நான் அவனை தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஆனால் அவன் முதுகில் ஏறவே மாட்டான். ஏன்னா ஹீரோயினுக்கு வந்து அவன் பண்ணுறதை பார்த்ததுமே ஹீரோவில் ஒரு டைம் தூக்கிட்டு போனது தான் ஞாபகம் வந்திருக்கும். திடீர்னு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிருப்பான். அதுக்கப்புறம் தான் ஹீரோ என்னால் மறக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையும் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு வேறு இடத்துக்கு அவளே ஷிஃப்ட் ஆகி போகலான்னு டிசைட் பண்ணியிருப்பான் அப்படின்றத இவன் வந்து ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் நான் உனக்கு சீனியர், ஒழுங்காக ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசு, அப்படி இல்லைனா அண்ணன் கூப்பிடு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்லியாக சொல்லிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோ அவனை மறைச்சிட்டு அவன் கூட சண்டை போட்டுட்டு அதெல்லாம் அவள் அப்படி போயிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அவன் போனதுக்கப்புறம் அவ்வளோதான் என் 3 வருஷம் க்ரஷுக்கு இதோட ஃபுல் ஸ்டாப் வச்சிட வேண்டியதான் அப்படின்னு ஜெயின் உட்காந்து சோகமாக புலம்பிட்டு இருக்கான். இப்போ ஹீரோவும் வீட்டில் போய் வெயிட் பண்ணுறான். பார்த்தா ஹீரோயின் வரவே இல்லை. நேராக ஜோ கிட்ட போய் என் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் எனக்கு இந்த சான்ஸ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து திரும்ப பழைய மாதிரியே அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சின்ன சின்ன கான்சர்ட்லாம் பாட ஆரம்பிக்கிறான். அந்த கான்சர்ட்க்கு எப்படியும் ஹீரோயின் வந்துருவான்னு நினச்சி அவளுக்காண்டியும் அவங்க ரிலேஷன்ஷிப் பற்றியும் ஹீரோயின் வந்து அவன் எதுவுமே இல்லாதப்ப அவனை என்கரேஜ் பண்ணி அவன் கூட இருந்ததையும் நினச்சி பார்த்து ஒரு சாங்கை ஃபீல் பண்ணி பாடிட்டு இருக்கான். ஆனாலும் கடைசி வரை ஹீரோயின் வரவே இல்லை. அங்கே ஹீரோயின் வந்து பஸ் ஏறுறதுக்காண்டி ஒரு பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு வாய் பேச முடியாத பொண்ணுக்கும் அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு வந்து சண்டை நடந்துட்டு இருக்கு. அந்த பையன் என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, நீ சொல்றதே எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். அவன் வேறு ஒன்று சொல்றான், இவன் வேறு ஒன்று புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே பிரேக்கப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி கோபிச்சுட்டு போறான். ஆனால் இப்போ அந்த பொண்ணு எதுவுமே பேசாமல் அழுதுகிட்டே அவனை திரும்ப கூப்பிடுறத பார்த்து அவளோட பாய் ஃப்ரெண்ட் வந்து உடனே அவளை ஹக் பண்ணி இல்லை நான் சும்மா தான் சொன்னேன்
அழுகாதனி அப்படின்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்தி அப்படியே ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. அப்போ ஹீரோயின் பக்கத்தில் வந்து ஒரு குட்டி பொண்ணு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த குட்டி பொண்ணு ஹீரோயின் கிட்ட ஏன் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, என்ன அவங்க லவ் பண்ணுறாங்க அதான் சண்டை வருது அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, அந்த பொண்ணு உடனே லவ் பண்ணால் சண்டை போடணுமா, அப்போனா நான் லவ்வே பண்ண மாட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுது. லவ் ரொம்ப கஷ்டமான விஷயம் தான், அதை யாராலையுமே டிஃபைன் பண்ண முடியாது, ஆனாலும் அதில் என்னமோ இருக்க தான் செய்யுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது, டக்குன்னு அந்த ரோட்ல சண்டை போட்டுட்டு இருந்த கப்பல் வந்து ஹீரோயினை எழுப்பி, பஸ் வரப்போது நீங்கள் ஏதோ கனவு கண்டு தனியாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் அவளுக்கே தெரியுது இதெல்லாம் ஒரு கனவுன்றது. பக்கத்தில் பார்த்தா அந்த குட்டி பொண்ணும் இல்லை. இந்த கனவில் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, ஹீரோ கூட வந்தது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், அது ஒரு சண்டை தானே தவிர அவன் மேலே இருக்க காதல் வந்து அப்படியே தான் இருக்குன்றத சரின்னு சொல்லிட்டு அவங்க ஃபர்ஸ்ட் மீட் பண்ண ஒரு பிளேஸில் போய் நின்று சும்மா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கான். இப்போ அந்த கேமராவில் பார்த்தா ஹீரோ தெரியறான். அப்படின்னா ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்திருக்கான் போல. இவங்க ஃபர்ஸ்ட் மீட் பண்ணப்போ எப்படி பேசிக்கிட்டாங்களோ அதே மாதிரி ஹீரோவும் வந்து எக்ஸ்கியூஸ் மீன் கூப்பிட்டு, நீங்கள் தனியாக வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க, ஹீரோயின் ஆமாம் ஏன் கேட்குறீங்க, எனக்கு என்னை விட சின்ன பசங்க மேலெலாம் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்ல, லவ்னு வந்துட்டா ஏஜ்லாம் முக்கியம் இல்லை, இந்த பாட்டு கேளுங்க அதுக்கப்புறம் உங்கள் முடிவை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஹீரோயினுக்கு பாடி காட்டினா அதே சாங்க பாடி காட்டுறான். ஹீரோயினும் பாட ஆரம்பிச்சதுமே அதை அப்படியே ரசிச்சு கேட்டுட்டு இருக்கா. ஸோ பழைய மாதிரி திரும்ப முதல்ந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, திரும்ப பழைய மாதிரி சண்டை போட தான் போகிறாங்க, ஆனாலும் ஒன்றா தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி ஹீரோயினோட பேக்ரவுண்ட் வாய்ஸோட இந்த படம் முடியுது. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை ஹீரோயின் வந்து ஜெயின் கூட சேர்ந்துருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சுன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு நல்ல படத்தோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு டாக்கி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற மூவிஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும்.